பாபா சாஹிப் அம்பேத்கர் ஒருங்கிணைப்பு மன்றம் சார்பாக கொரோனா தொற்று காரணமாக வேலைக்கு செல்ல முடியாத ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றனர். அந்த வகையில் சென்னை எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்த திருநங்கைகளுக்கு தலைவர் ரமேஷ் அரிசி வழங்கினார். இதனை பெற்றுக்கொண்ட திருநங்கைகள், எந்த அரசியல் கட்சிகளும் உதவி செய்யாத இந்த நேரத்தில் இவர் செய்த உதவி எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது என்றும், இதேபோல் அரசியல் கட்சியினரும் எங்களுக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். நாங்கள் எர்ணாவூரில் இருக்கிற திருநங்கைகள் அமைப்பிலிருந்து இருக்கோம். டாக்டர் அம்பேத்கர் குழு ஒருங்கிணைப்பு குழுலேருந்து ரமேஷ் அண்ணா அவங்க மூலிமா இங்கே நிவாரண குழுவில் அரிசிங்க எல்லாமே வாங்கி இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. ஆட்சியாளர்கள் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை தாராளமாக செய்யலாம், ஆனால் இங்கே இருக்கிற திருநங்கைகள் அமைப்புக்கு யாருமே எந்த ஒரு உதவியும் செய்யலை. ஸோ மேற்கொண்டு இங்கே இருக்கிற எல்லோரும் செஞ்சு எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு, ஏன்னா எல்லாருமே அன்றாட வந்து வீதி வசூல் போகிறதும் வேறு இந்த மாதிரி இருக்கவங்க தான், அன்றாட உழைக்கிறவங்க தான். ஸோ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு இங்கே நீங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் தான் கேட்டுக்கிறோம். டாக்டர் அம்பேத்கர் மன்ற ஒருங்கிணைப்பு குழு மூலிமா ரமேஷ் அண்ணா அவங்கள சார்ந்த ஒருங்கிணைப்பாளர்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு அரிசி இன்றைக்கி வழங்கியிருக்கிறாங்க. இல்லைண்ணா, இது வரைக்கும் யாரும் செய்யலை. ஸோ நம்ம இங்கே வந்து இப்போது ரீசெண்டாக வந்து கலெக்டர் சீதாலட்சுமி மூலிமா கவர்மெண்ட் அரிசி கொடுத்தாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே யாரும் தனிப்பட்ட அரசியல் சார்பாகவோ இல்லை இங்கே இந்த ஏரியா சார்பாக அரசியல் யாருமே எதுவுமே செஞ்சது கிடையாது. காவல்துறை ஆணையர்கள் ஆய்வாளர்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்க, இவங்க மாதிரி சமூக ஆர்வலர் தான் கொடுக்குறாங்க, வேற இது வரைக்கும் அவர் அப்படி கேட்குறாரு. அரசு சார்பாக இல்லை, அரசு சார்பாக வேறு எதுவும் ஒன்று செய்யல. ஆட்சியரை தவிர யாரும் இல்லை, மாவட்ட ஆட்சியை தவிர வேறு யாரும் கட்சி சார்பாக எதுவுமே செய்யல. கோரிக்கையை வைக்கலாம். இல்லை, நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதிகளாக யாராக இருந்தாலும் சரி, இங்கே எர்ணாவூரில் கிட்டத்தட்ட 230 திருநங்கைகளுக்கு மேலே இருக்கிறோம். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணால் பொருளாக உதவி பண்ணலாம், நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். நன்றி. அன்பார்ந்த திருவெட்டியூர் எர்ணாவூர் பகுதியை சேர்ந்த திருநங்கைகள் அனைவருக்கும் இந்த கொரோனா என்ற விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி மக்களுக்கு இந்த நேரத்தில் உதவிகளை நிறைய செஞ்சிட்ருக்கோம். பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் ஒருங்கிணைப்பு மன்றங்களின் சார்பாக இந்த திருவொட்டியூர் நகரத்தில் நிறைய, அதாவது அரிசி காய்கறி நிறைய கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட 1000 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இதில் இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து திருநங்கைகளுக்கு கொடுக்கணுன்ற ஒரு எய்மில் தான் இங்கே வந்திருக்கோம். மேலும் இங்கே வந்து திருநங்கைகளுக்கு எந்த ஒரு அரசியல்வாதியும் யாரும் இது வரைக்கும் உதவி செய்யலை. உதவிகளை அவங்களுக்கு செஞ்சால் தான், இங்கே வந்து போலீஸ் கட்டுப்பாடு அதிகம் இருந்தால் அவங்க வெளியே போக முடியாத சூழ்நிலையில் அவங்களுக்கு நம்மளை மாதிரி ஆட்கள் உதவி செஞ்சால் தான் அவங்க சாப்பிட முடியும். ஏன்னா வருங்காலத்தில் இன்னும் காலங்கள் நீடித்து கொண்டே போனால் கண்டிப்பாக அவர்கள் பசி பட்டினியால்தான் சாக நிலைமை ஏற்படும். அந்த நிலைமையை மாற்றி அமைக்க வேண்டுமானால் நம்மளுடைய சமூக ஆர்வலர்கள், சமுதாய ஒற்றுமை உள்ள ஆர்வலர்கள் அனைத்து அம்பேத்கர் மன்றின் ஒருங்கிணைப்பு மூலமாக நிறைய செய்ய வேண்டும் என்ற ஆசையில் நிறைய செய்யணும். இவங்களாம் நல்லபடியாக வாழணும், மக்கள் நல்லபடியாக வாழணும். இதான் எங்களுடைய ஆசை. கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.